வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். நூற்றாண்டுகளை கடந்து வைரவிழா கண்ட புதுக்கோட்டை நகராட்சி தூய்மை பணிகளின் பின்னடைவு. இனி வருவது விரிவான செய்திகள். புதுக்கோட்டை நகராட்சியின் 13வது வார்டு காமராஜர்புரம். இந்த காமராஜர்புரத்தில் 33 முதல் 36 வரை உள்ள தெருக்களில் பன்றிகளின் ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறது. இது புதுக்கோட்டையா அல்லது பன்றிகளின் கோட்டையா என்ற கேள்வி எழும் அளவிற்கு சுகாதார கேடும் விளைந்துள்ளது. இந்த 4 தெருக்களின் மக்கள் காமராஜர்புரத்தை சுத்தம் செய்து குப்பை தொட்டிகள் வைக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறுகிறார்கள். தெருக்களில் குப்பை தொட்டி வைக்கப்படாததால் தெருமுனைகளில் கொட்டப்படும் குப்பைகளை பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. தொற்று நோய்கள் பரவும் இந்த வேளையில் சுகாதாரத்துறையும் நகராட்சியும் விரைந்து செயல்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தலைவர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காமராஜர்புரம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜி3 செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தி பிரிவு. நகரம் காமராஜபுரம் 13வது வார்டில் 32வது வீதி அந்த இட முக்கத்தில் மிகவும் சுகாதார கேடான கழிவுகளை வந்து கொட்டுகிறார்கள். அதை துப்புரவாளர்களோ அல்லது அந்த ஆய்வாளரோ வந்து பெருமளவுக்கு அதை சுத்தப்படுத்துவதில்லை. அது மட்டுமல்ல, காமராஜபுரம் இந்த வார்டுகளில் 33, 34, 35, 36 பின்னாடி அந்த வனத்துறை ஃபாரஸ்ட் பக்கம் ஏறத்தாழ ஒரு 10,000 பன்றிகள் ரொம்ப சர்வசாதாரணமாக வீதிகளிலும் தெருக்களிலும் வீட்டுக்களு காம்பவுண்ட் இல்லாத வீட்டுக்குள்ளிலும் தெரிந்து மிக பெரும் தொற்றுநோயை உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த பன்றிகளுடைய தொல்லையை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துகளும் மனு கொடுத்தாச்சு. நகராட்சி பொறியாளரிடம் மனு கொடுத்தாச்சு. நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்தாச்சு. எந்த விதமான நடவடிக்கையோ அந்த பன்றியை ஒழிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், பொறுப்பானவர்கள் அதிகாரிகளாக இல்லை, நல்லவர்களும் இருக்க குறைந்து கொண்டே இருக்கிறார் என்று என்னுடைய கருத்து. குப்பை கொண்டாந்து கொட்டுறதுனால ரொம்ப தொல்லையாக இருக்குது. பன்னி தொல்லை ரொம்ப நிறையா இருக்குது. பச்சை பிள்ளையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், வீட்டுக்குள்ளே நுழையுது. காம்பவுண்ட் இல்லாத வீடெல்லாம் எல்லாத்துலேயும் போய் வாயை வைக்குது, சீக்கு பிறகுது, பிள்ளைகளுக்கு ஜுரம் வடிக்குது, பார்க்க முடியலை. அதனால எங்களுக்கு வைத்தியமும் பண்ண முடியாது. இப்படி கொரோனா வருது, கொரோனா வருதுன்னா இப்படி கடந்தால் ஏன் வராது, வரும். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி காட்டுக்குள்ளே இங்கே ரொம்ப அடம் பண்ணுது, வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஒரு வழி பண்ணி கொடுங்க. போராடணும்னு நினச்சிங்கன்னா போராடுறோம், அதுக்கும் தயாராக இருக்கோம். என்ன போராட்டம் பண்ணி தான் ஆகும். பண்ணி முனிசிபாலிட்டியில் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாலும் முனிசிபாலிட்டிக்கு நாங்கள் 2-3 வாட்டி கொடுத்துட்டோம், எடுக்கலை. பலதரம் எடுக்காம நாங்கள் எங்களை அலக்கழிக்கிறாங்க. பார்த்து சீக்கிரம் எங்களுக்கு ஏற்பாடு முடிவு பண்ணுங்க. இங்கே வந்து ரொம்ப குப்பை கொட்டுறதுனால வந்து இங்கே பன்னி தொல்லை நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வீடு வாசல் வந்து யாரும் காம்பவுண்டெலாம் கிடையாது. அதனால் வீட்டில் வந்து பொருளெலாம் நாசம் பண்ணுது. குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நோய்வாய்ப்படுறோம். பல முறை நாங்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு அவங்க வந்து கவனிக்கலை. அதனால் ரொம்ப சிரமப்படுறோம். இங்கே குப்பை கொட்டுறதையும் பன்னி இருக்கிறதையும் நகராட்சி பார்த்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் நல்லது. இல்லைன்னா நாங்கள் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறோம். அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு உடல்நலையும் மனநலையும் ரொம்ப பாதிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து சீக்கிரம் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து பன்னி பிடிக்கவோ இந்த குப்பை ஆடலவோ எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை 13வது வார்டிலிருந்து பேசுகிறோம். குப்பையை கண்ட இடத்துல கொட்டுறதுனால ஒரே துர்நாற்றம் எந்த பகுதியிலையும் வர முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் வந்து பன்றிகள் வந்து நடமாடுது. அதை வந்து நகராட்சியோ அதனுடைய அலுவலர்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் குப்பை கொட்டுவதற்குன்னு எந்த இடத்துலையும் தொட்டிகள் கிடையாது. தொட்டிகள் இல்லாதனால மக்கள் வந்து வீதியில் கொட்டிட்டு போகிறாங்க. மழை பெஞ்சால் எல்லா இடத்துலையும் வந்து அரிச்சிக்கிட்டு போகுது. பயங்கரமான நோய்கள் இது மாதிரியெல்லாம் ஏற்படுது. அதனால் இந்த நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இதில் தலையிட்டு இந்த பகுதியில் குப்பை கொட்டுவதை முறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த பகுதியில் வந்து பன்றிகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் இந்த பகுதியில் அதிகமான நோய் தொற்றுகள் ஏற்படும் என்பதை, கொரோனா போல நோய்கள் வந்து பரவி மக்கள் சாவுகள் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.